அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் அல்ல, குருநாதருடைய பிற்பாதத்தை வணங்கி, உலையாளும் அன்னை மேனகால் தாயோடைய பிற்பாதத்தை வணங்கி இந்த பதிவை பதிவிடுகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அய செந்துரம் செய்கிறதுக்கான ஒரு முறை. இப்போ அயம் வந்து நம்ம வந்து மூலிகையுடைய காடி நீரில் அரைச்சிருக்கோம், அரைச்சி வச்சுருக்கோம். அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நைஸாக இருக்குன்றது. இந்த அரைச்சதுக்கே அயம் வந்து இவ்வளோ மடிஞ்சு நம்ம ஏற்கனவே அயத்தை வந்து சுத்தி பண்ணியிருக்கோம். சுத்தி பண்ணதை வந்து அயத்தை வந்து நம்ம அப்படி மூலிகை காடியில் அடி அரைச்சி ரெண்டு நாள் அரைச்சிருக்கோம். ரெண்டு நாள்னால் ஒரு ரெண்டே கால் மணி நேரம், ரெண்டே கால் மணி நேரத்துக்கு அரைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் அரைச்சிருக்கோம். அரைச்சி மூலிகை காடியில் அரைச்சி வச்சுருக்கோம், வெயில காய வச்சு. இப்போ இந்த அயத்தை வந்து செந்துரம் ஒரே புடம்னா செந்துரம் ஆயிரும், மேக்னட்டுக்கு ஒட்டாது. அப்படிப்பட்ட அயச்செந்துரம் செய்கிறதுக்கான இது ஒரு முறை. இந்த அயச்செந்துரத்தினால ரத்த விருத்தி எல்லாமே நம்ம செய்ய முடியும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம. அந்த அயச்செந்துரம் வந்து இப்போ கடையில் வந்து அயச்செந்துரம் கொடுக்குறாங்க, நாட்டு மருந்து கடையில் கொடுக்குறாங்க. கொடுக்குறது ஃபுல்லாமே அய வந்து காந்தத்தில் ஒட்டுது. ஆனால் நம்ம பாரம்பரியமாக இருந்து செய்யக்கூடிய முறைகளில் ஒட்டுறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றோம்ல, நம்ம மக்களுக்காண்டி நம்ம மெனக்கெட்டு அந்த வேலையை செய்கிறோம்ல, அதனால வந்து நம்ம எல்லா மக்களும் இதாகட்டும் அப்படின்றக்காண்டி நம்ம பொறுமையாக இருந்து செய்கிறோம். கடையில் வந்து வியாபாரம் போகும்போது வந்து பொருட்களோட தரங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருது, அதனால் சரியாக கிடைக்கிறதில்ல. இந்த அயம் வந்து நம்ம செய்கிற அயம் வந்து மேக்னட்டுக்கு ஒட்டாது. அரிசி எடை சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும், இரத்த விருத்தி கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அது போக லோகத்திலையும் அது பாயும். அவ்வளோ பெரிய ஆற்றல் உடையது இந்த அய செந்துரம் செய்யும் முறை. நான் இந்த அடுத்த பதிவில் அது செந்துரமாகி எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.